வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இப்போ ஒருவேளை இந்த வீடியோ பதிவே கடைசி பதிவாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த வீடியோவில் நான் கிளிக்க போகிறது இந்த அடிமைகளையோ இல்லை மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய காவிகளையோ இல்லை. நான் கிளிக்க போகிறது வந்து சுப்ரீம் கோர்ட்டை. ஏ, நாம் வந்து இந்த ஜெயலலிதா வழக்கிலேயே பார்த்தோம், சிறப்பு நீதிமன்றம் தண்டனை கொடுக்குது, ஹைகோர்ட்டு படக்குன்னு ஸ்டேவை கொடுத்து அதுக்கு பிறகு வந்து சம்பாத்தியத்துக்கு மேலே இத்தனை சதவீதம் சொத்து இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு விடுதலை பண்ணுது. அந்த கோர்ட்டு வந்து தன் தீர்ப்புக்கு அடிப்படையாக காட்டின மேட்ரு என்னடான்னா, ஒரு ஜிஓ அரசு ஆணை, அந்த அரசு ஆணை ஏன் வருதுன்னா, யாரோ ஒரு சின்ன உத்தியோகஸ்தர் அவருடைய கையிருப்பு, இப்போ அவருடைய மாத வருமானம் எவ்வளோ இருக்கும், அதில் கையிருப்பு அந்த வருவாயை விட கூடுதலாக இருந்திருக்கு, அதுக்காக வந்து அந்த உத்தியோகஸ்தரை வந்து தண்டிச்சிடுறாங்க. அப்போ வந்து அரசாங்கம் ஒரு அரசு ஆணை வெளியிடுது, இத்தனை சதவீதம் மேற்கொண்டு கூடுதலாக இருந்தால் பரவாயில்லன்னு. இப்போ உதாரணமாக நானே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு வைங்க, இப்போ என்னுடைய மச்சான், மாமா இந்த 10,000 ரூபா வச்சு வைங்க நான் வந்து வாங்கிக்கிறேம்மா, அப்போ அதை கூட வந்து வருமானத்துக்கு மீறிய சொத்தா கணக்கிட்டா நான் உள்ளார போக வேண்டியதுதான். அது அந்த வழக்கு. அத்தை சம்பல் ராணி, பூலன் தேவி ஜெயலலிதா அம்மையார் விஷயத்தில் அப்ளை பண்ணி குமாரசாமி அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கிறார். இதை நான் வந்து பல முறை கேட்டிருக்கேன், ஒரு சுப்ரீம் கோர்ட்டு என்ன பண்ணணும், அந்த வழக்கை தானாக முன்வந்து 24 hours விசாரித்து அதை வந்து ஸ்டே பண்ணியிருக்கணும். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அது இந்த சொல்லுவாங்க பாருங்கள், கை அது கொண்டு மெய் அது பொத்தி, இந்த மாதிரி காலத்தை கழிச்சாங்க. ஆயா போய் சேர்ந்த பிறகு ஆயா December 5 போயிருது, தீர்ப்பு வந்து February 14 வருது, வேலண்டைன்ஸ் டே. இப்போ இங்கே சிலர் வந்து சொல்கிறாங்க, அந்த அம்மா உயிரோடு இருந்திருந்தா கடைசி வரைக்கும் தீர்ப்பு வந்திருக்காது. இப்போ கூட பார்க்குறோம், ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு காங்கிரஸ் எம்பிக்கள் கையெழுத்து சேகரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த காவிரி மேட்டரை எடுத்துப்போம், வந்து தண்ணீர் அது வந்து ஒரு எசென்ஷியல் ப்ராடக்ட், பத்து நடக்கும்போது கூட தண்ணிக்கு மருந்து கடைக்கு இதுக்கெல்லாம் வந்து விதிவிலக்கு உண்டு, எசென்ஷியல் சர்வீஸ். ஆனால் அந்த தண்ணியை விட சொல்லி கர்நாடகத்துக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவன் எதையோ பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு கோர்ட்டு ஒரு ஜட்ஜி வந்து தீர்ப்பு தான் சொல்ல முடியும், அந்த தீர்ப்பை அந்த ஆள் வந்து அமல்படுத்த முடியாது, அதுக்கு தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் இருக்கிறது. சட்டத்தை இயற்ற லெஜிஸ்லேச்சர், அதை அமல்படுத்த எக்ஸிக்யூட்டிவ், அதெல்லாம் சரியா நடக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் ஜுடிஷியரி. சரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இன்னைக்கு என்ன கதை? சுப்ரீம் கோர்ட் வந்து 24 மணி நேரத்தில்
நீ காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. தப்பு. 6 வாரம், 6 42 நாள். அந்த 42 நாள் வந்து இவங்க முட்டைக்கு ஷேவிங் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு நாளைக்கு போய் மனு போட போறாங்களாம். விளக்கம் கேட்டு விளக்கம் கேட்கணும் அப்படிங்கிற விளக்கம் மௌனங்களுக்கு ஸ்பார்க் ஆகிறதுக்கே 6 வாரம் இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு கேவலம், எவ்வளவு அநியாயம். ஜட்ஜி ஜட்ஜி என்ன செவ்வாய் கிரகத்தில் இருக்காரு, இல்ல வேற பால் வீதியில ஏதாச்சும் கோட்டர்ஸ் கொடுத்துருக்குமா? இல்லையே, இங்க தானே இருக்காரு. பேப்பர் பார்க்க மாட்டாரா? டிவி பார்க்க மாட்டாரா? இன்னைக்கு 6 வாரம் முடியுதுன்னு தெரியாதா? இப்ப ஒரு வேலை, இப்ப தமிழகம் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில வந்து அது எதை நடக்கும் சொல்ல முடியாது. இதே என்ன மாதிரி ஆள் அங்க வந்து சஜஸ்ட் பண்ற இடத்துல இருந்திருந்தா 1 48 மணி நேரம் மத்திய அரசு வந்து தமிழகத்தின் மீது கட்டுப்பாட்டை இழக்க நேரிடும். மத்திய அரசு அலுவலகங்கள் ஒன்று கூட இயங்காது, ரயில் ஓடாது. எந்த வெங்காயம்? ஒன்று, தீர்ப்பை அமல்படுத்து. முடியலையா, ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டே இரு. சரி, ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோ, சுப்ரீம் கோர்ட்டு மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அமைக்கணுங்கிற எண்ணம் இல்லை, ஏன் சாயந்தரமே போய் போடுறது பிட்டிஷனு? இது இது வந்து எங்களால் முடியாது அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து என்னடானா, இப்போ எகிப்தில் வந்து அந்த அதிபர் 92% வாக்குகளை பெற்று அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஏன் நம்ம ஆளுங்கள்லாம் வந்து இப்போ தான் பார்த்தேன் 32%னு நினைக்கிறேன். 32க்கே இத்தனை ஆட்டமா? நீ தண்ணீர், மனித உடலில் 70% வந்து தண்ணி தான் இருக்கு. அது கொஞ்சம் குறைஞ்சாலும் டீஹைட்ரேஷன் ஆகி டிக்கெட் போட்டுற வேண்டியதுதான். ரத்த குறைவு, ரத்த சோகையோட கூட வாழ்ந்துடுறாங்க. ஆனால் நீர் சத்து குறைபாட்டோடு வாழ முடியாது. இந்த உயிர் போற மேட்ரு, இந்த காவிரி பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஏதோ விவசாயிகளுடைய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இங்க நான் பார்க்கறேன். ஆனால் இது வந்து விவசாயி, விவசாயின் குடும்பங்கள், அந்த விவசாய இடுபொருட்களை விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள், அந்த உற்பத்தியை வாங்கக்கூடிய நிறுவனங்கள் எத்தனை எத்தனை இருக்கு. இது செயின் லிங்க். இன்னைக்கு உலகமே வந்து ஒரு கிராமம் ஆயிடுச்சு, குளோபல் வில்லேஜ். இந்த டர்ம் காவிரி டெல்டாவில் தண்ணி கிடைக்கல, விவசாயம் நடக்கலைன்னா அதனுடைய இம்பேக்ட் வந்து நேஷனல் இன்கம் மேலே இருக்கும். நேஷனல் இன்கம் மேலே இம்பேக்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பெர் கேபிட்டா இன்கம் குறையும். இப்போ இவங்கெல்லாம் வந்து என்னடானா, இதுக்கு முன்ன காங்கிரஸ் பீரியடில் வந்து இந்த வறுமை கோட்டுக்கு மேலே இருப்பவர்கள் கீழே இருப்பவர்கள்னு பிரிக்கிறதுக்கு ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க. அது வந்து என்னடா மேட்டர்னா, இதெல்லாம் வந்து கடன் வாங்குறதுக்கு டெக்னிக். இது ஒரு சாதாரண வியாபாரி, அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, நிறைய லாபம் கிடைச்ச மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவான், அவன் தான் நிறைய கடன் வாங்க முடியும். அந்த மாதிரி இவங்க வந்து சும்மா மாயாஜாலம், எல்லாமே பட்ஜெட்டில் வந்து மாயாஜாலம். அது இவ்வளோ கூடிய இது, இவ்வளோ கூடுதலாக வரும், அவ்வளோ கூடுதலாக வரும், சீனை போட வேண்டியது, கடனை வாங்க வேண்டியது, அவ்வளோதான். விவசாயினால் அப்படி செய்ய முடியாது, ஏன்னா அது வந்து ஸ்தூலமான பொருள். அவனுடைய உற்பத்தி பொருள் என்பது கண்ணில் பார்க்கக்கூடியது, அவனால் ஏமாற்ற முடியல. வந்தா வந்ததுங்கிறான், வரலன்னா வரலங்கிறான். அது அவன் கைக்கு வரணும்னா
அவனுக்கு பாசன நீர் கொடுக்கணும். இது இதை வந்து செய்ய துப்பில்லை இந்த அரசாங்கங்களுக்கு. இவங்களை விரட்டி தன்னுடைய தீர்ப்பை அமல் செய்யும்படி செய்ய நீதிமன்றங்களுக்கு துப்பில்லை. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு வழக்கு வாதாடுறது, கோடிக்கணக்கில் ஃபீஸு இந்த வழக்கறிஞர்களுக்கெல்லாம் எல்லாம் வெட்டி தானே. இப்போ மனிதன் வந்து ஒரு சமூக விலங்கு, ஏதோ நாகரீகம் அது இது எல்லாம் சொல்கிறோம், அதனால தான் கோர்ட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் முடியலைன்னா விலைக்க, நான் சொல்கிறது வந்து வெறும் அரசுகளை மட்டும் இல்லை நீதிமன்றங்களுக்கும் சொல்கிறேன், விலகிடுங்க இது எங்களால் முடியாதுன்னு சொல்லுங்கள், பார்லமெண்ட்ல பேசி தீர்த்துக்கிட்டோம். என்ன இதெல்லாம் கொடுமை, எல்லா பிரச்சனைக்கும் எங்கோ ஒரு இடத்துல வந்து தீர்வு கிடைக்கணும். சுப்ரீம் கோர்ட்ல அதை இவங்க கொடுத்த தீர்ப்பே அநியாயத்திற்கு. ஏ வழக்கு போறது வந்து காவிரியில் வரக்கூடிய தண்ணீர் தொடர்பான வழக்கு, அதுக்கு வந்து இவங்க நிலத்தடி நீர் வெங்காய நீருக்கெல்லாம் போய் அநியாயமாக அந்த அலாட்மெண்ட்டை குறைச்சி அது அநீதி, அது நீதி வழங்கப்படவில்லை. சரி ஒய்ஞ்சி போட்டோம், அந்த அநீதியை ஆச்சும் அமல்படுத்துங்கன்னா அதுக்கு துப்பு இல்லை. இது இது வந்து என்னடான்னா, இதுதான் நான் வந்து சொல்கிறது சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், சூப்பர் கோர்ட்டுன்னு தான் சொல்லுவேன். முடிஞ்சால் என் மேலே கோர்ட் அவமதி போட்டேன், வாஞ்சார் படம் மாதிரி எங்களுடைய வகக்கை ஆங்கே வாகாது. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.